திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாஜக விளம்பரங்கள் வெளியிட கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விதித்த தடை சரியே என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். பால்முருகன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன? அதாவது பாஜக வெளியிட்ட விளம்பரங்கள் இழிவானவை, அதற்கான தடையை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதாவது ஏற்கனவே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பாஜக விளம்பரங்கள் வந்து இழிவானதாக உள்ளது, அதற்கு தடை விதிக்கும் என்று வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டும் தேர்தல் ஆணையம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வாதிட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜக விளம்பரங்கள் இழிவானவை என்று கூறி அதனை தடுக்க தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாகவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த விளம்பரங்களுக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டிருந்தது. அதனை எதிர்த்து பாஜக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதனை இன்று நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி, கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வு விசாரித்தது. அப்போது பாஜக விளம்பரங்கள் இழிவானவைதான் என்று சுட்டிக்காட்டினர். இதுபோன்ற இழிவான விளம்பரங்களை அனுமதிக்க முடியாது என்று கூறி உயர்நீதிமன்றத்தின் தடையை நீக்க மறுத்துவிட்டனர். பின்னர் பாஜகவினுடைய மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.